விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும் என்றிருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க உணவே மருந்து என்ற தலைப்பில் நம்முடைய பாரம்பரிய அரிசியில் உள்ள நுட்பங்கள் குறித்து நான் ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வு தகவலை பதிவிட்டு கொண்டு வருகிறேன். இதை வந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அரிசி பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை செம்பா என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அரிசி. இது எதுக்கு அந்த காலங்களில் பயன்படுத்தினாங்கன்னா திருமணமான புதிதில் மணமக்களுக்கு இதை பயன்படுத்தி வந்தார்கள். நம்மளை பொறுத்தவரையில் என்ன சொல்லணும்னா மாணவர்களுடைய பயிற்சி வகுப்பில் இதை நிறைய பேரை எடுக்க சொல்லி நல்ல மாற்றங்களை பார்த்திருக்கிறேன். மாணவர்கள் இதை எடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா அவர்களுடைய நரம்புகள் சக்தி பெறுகிறது. உடலில் உள்ள அனைத்து செல்கள், அதாவது திசுக்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் ஆக்சிஜன் நிறையா கிடைக்கிறதுனால அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது. அதே மாதிரி சுறுசுறுப்பு தன்மை அதிகமாகிறது. அவர்களுடைய கவனிக்கும் கூர்த்தன்மை அதிகமாவதை பார்த்து கொண்டு வருகிறேன். எனவே இதை வந்து மாப்பிள்ளை சிம்பா அரிசியை பல்வேறு விதங்களில் பயன்படுத்தலாம். அதில் இல்லாத விஷயமே கிடையாது. ஏராளமான நியூட்ரிஷியன்ஸ் அதில் இருக்குது. இரும்பு சத்து இருக்குது. ஃபைபர் நிறைய இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் நிறைய நுட்பங்கள் அதில் இருக்குது. பொதுவாக உணவாக எடுக்கும்பொழுது இதை சமைத்து எடுக்கலாம். நம்ம வந்து இதை முழு சக்திகள் பெற வேண்டும் என்றால் கூழாக காய்ச்சி குடிக்க வேண்டும் என்று என்பதை நாம் வலியுறுத்தி கூறிக்கொண்டே வருகிறோம். இந்த கூழ் எப்படி செய்கிறதுன்னா பொதுவாக நம்முடைய பாரம்பரிய அரிசிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா 160 நாட்களுக்கு மேல் விளையக்கூடியது. அப்படிப்பட்ட அரிசிகள் அனைத்துமே வேக வைப்பதற்கு நேரமாகும். இப்போ நம்ம அதை கூழாக்கணும்னு நினச்சோம்னா இன்றைக்கு நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியை நாளை காலையில் அதை கூழாக்க விரும்பினோம் என்றால் இன்று மாலை மாப்பிள்ளை சம்பா அரிசி 1 டம்ளர் 5 டம்ளர் தண்ணி மண் சட்டியில் ஊற்றி ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை இன்னும் கொஞ்சம் பவுடராகிட்டு பண்ணுறதே சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி ஊற வைத்த அரிசியை எடுத்து அடுத்த நாள் காலையில் நம்ம அந்த மண் சட்டியில் வச்சு கிளறிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கூல் போன்ற வடிவத்தில் வரும். அப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கூழை சூடாக நம்ம எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இன்னமும் எஃபெக்டிவாக வேணும்னா அந்த சூடாக எடுத்தது போக மிச்சம் இருக்கிறதுல தண்ணீர் ஊற்றி வைத்திருந்து அதை மாலையில் மத்தியானத்தில் வாய்ப்பு கிடைக்கிற போது கொஞ்சம் மோர் கலந்து எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அரிசிகள் கிடைக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரிஷியன்ஸ்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர் சத்துக்கள் எல்லாமே ஏராளமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் பெற முடியும். ஏனென்றால் தமிழர் பாரம்பரியம் என்பது அற்புதங்கள் நிறைந்த ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயங்கள் நிறைந்த விஷயம். நம்முடைய சமுதாயத்திற்கு இதை நாம் எடுத்து செல்ல வேண்டும். யாரெல்லாம் குழந்தைகள் சரியாக படிக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பவுடராக்கி ஒரு கஞ்சியாக காய்ச்சி ஒருவேளை மண் சட்டியில் வைக்க முடியலைன்னா குக்கர்லேயோ இதுலையோ கஞ்சி ஆக்கிட்டு அப்புறம் அதை எடுத்து மண் சட்டியில் வைத்து ஊற வைத்து குடிக்கும் பொழுது அந்த மைக்ரோ நியூட்ரிஷியன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு நம்முடைய குடல்களில் வேலை செய்து நமக்கு எதிர்ப்பு சக்திகளை அதிகப்படுத்தி தரும். அதே மாதிரி நமக்கு ஹீமோகுளோபினை அதிகரித்தும் நார் சத்துக்களை அதிகப்படுத்தும். இது போன்ற ஏராளமான சக்திகளை தரக்கூடிய இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை பயன்படுத்தி நாமும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாரம்பரியம் என்பதை நிரூபிப்போம் என்ற தகவலை பதிவிட்டு உங்கள் அனைவருக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும். நீங்கள் அனைவரும் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் வல்ல இறையர்களை வேண்டுகிறேன். நம்முடைய மதிநுட்ப கலை பயிற்சி மையத்திலிருந்து மகத்தான மந்திரங்கள் என்ற பயிற்சி வகுப்பு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாருக்கேனும் தேவைப்பட்டால் அது குறித்த விவரங்கள் என்னுடைய தொலைபேசியில் அறிந்து கொள்ளலாம் என்ற தகவலையும் பதிவிட்டு வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம்.